Hi friends, I am Martin. Word of the day is kicking. The word kicking is a phrasal verb, so idha verb ah payanpaduthanum. The word kicking has three meanings. Mudhalavadhaga, it means to enter or start or begin a particular state, especially in a sudden way. Appdi sollalam. Adhaavadhu ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலைக்குள் நுழைதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையை ஆரம்பித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை பயன்படுத்தலாம். அதுவும் இயல்பாக நடக்கிறது கிடையாது, திடீரென நடக்கிறது அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தணும். இந்த அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், த ஸ்லீப்பிங் பில் கிக்ட் இன் ஆல் ஆஃப் அ சடன் அண்ட் தென் ஹீ ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தூக்க மாத்திரை திடீரென செயல்பட ஆரம்பித்தது, அதற்கு பிறகு அவன் தூங்க ஆரம்பித்தான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த தூக்க மாத்திரை வந்து போட்டு ரொம்ப நேரம் ஆகியும் அது செயல்படாமல் இருந்து திடீர்னு தூக்கம் வந்து தூங்கினாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இரண்டாவதாக, இட் மீன்ஸ் டு கிக் அன் ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு பிரேக் இட் ஆர் கொலாப்ஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருளை உடைக்கும் நோக்கத்துடன் உதைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த அர்த்தத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, He only kicked in the door and broke it அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் தான் கதவை உட்புறமாக உதைத்து அதை உடைத்தான் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவதாக, இட் மீன்ஸ் டு கான்ட்ரிபியூட் எஸ்பெஷலி டு அ கலெக்ஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நிதி திரட்டும் பொழுது அந்த நிதி கொடுத்தல் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த கிக்கிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க் மீ டு கிக்கிங் சம் மணி ஃபார் த பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனது நண்பர்கள் பிறந்தநாள் விழாவிற்கு கொஞ்சம் பணம் கொடுக்கும்படி கேட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூன்று அர்த்தங்களில் இந்த கிக்கிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. இதன் அடிப்படையில் சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.